ஹலோ வாஸ் வெல்கம் டு நந்தமன் சேனல். நீங்கள் தும்னால் பார்த்தோன்னே சாகனதனங்க நல்லாவே தெரியுது. என்னடா இது, பழைய காலத்து மாட்டு வண்டியே புதுகாக வரப்போகிற பறக்கிற வண்டி ஏதோ கேஜெட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தோம். பொசுக்குன்னு இந்த மாதிரிலாம் வேறு மாதிரி ஏதோ யூடியூப் டிப்ஸ் எல்லாம் போடுறோம். என்னடா இது அப்படின்னு நினைத்து தோணும் கிடைக்க எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ அதாவது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நீங்கள் மட்டும் வளர்ந்தால் போதுமா, நாங்களும் யூடியூபர் தான் பட் குட்டி யூடியூபர். ஸோ யூடியூப் டிப்ஸ் தாங்க முக்கியமாக, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஹவு டு ஹைட் ப்ரோ ப்ளீஸ் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. நண்பா, என்னை வளர்த்து விட்ட, நீங்களும் வளரணும் அப்படின்றது தான் என்னுடைய அவசியம். ஸோ உங்களுக்காக தான், நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் உங்கள் கமெண்ட், அதாவது உங்கள் டவுட்டை வெளிப்படையாக நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கிட்டு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மற்ற சேனலில் அல்லது மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது யாரோ உங்களுக்கு புரியாத மாதிரி கூட சொல்லலாம், அதாவது எப்படி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை ஹைட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நம்ம சேனலில் எல்லாமே புரிய மாதிரி தான் சொல்லுவோம்பா. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வேறு மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், உங்களுக்கு புரியல அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ஹேவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டாக இது ஹைட் பண்ணேன். உங்கள் மொபைலில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ற ஆப் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை முன்னே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஏன் அன்இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி நடுவில் சொல்கிற வீடியோ நடுவில், ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்கள் குரோமுக்கு போடுங்க. ஏன்னா யூடியூபுடைய யூடியூப் ஓனர் கூகுள், கூகுளுடையது குரோம் தான். ப்ரௌசர் அல்லது மற்ற மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் குக் பண்ணலாம். ஸோ ப்ரௌசரோட குரோம் தான் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்துட்ட பிறகு டச் பாரில் m.youtube.com அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே யூடியூப்பில் வரது பூராமே இதுலேயும் வந்துடும். ஸோ வந்த பிறகு மேலே ஐசெல்ல மூணு இது இருக்கும், அதாவது புள்ளிங்க இருக்கும். ஸோ அந்த புள்ளியை கிளிக் பண்ணிக்கோம்னா கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரைட் கொடுத்துங்க. அதை ரைட் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு சில சேஞ்சஸ் ஆகும், அதாவது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எப்படி யூடியூப் வருமோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா தான் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அடுத்தது ரைட் சைட் கார்னரில் அது உங்கள் லோகோ வருதான்னு பாருங்கள். லோகோ வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் உள்ளே போய்க்கிறேன். ஸோ உள்ளே கிளிக் பண்ணுற பிறகு ஒரு சேனல் பர்சேஸ் மெம்பர்ஷிப் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மூணாவதாக இருக்க யூடியூப் ஸ்டூடியோ தான் கிளிக் பண்ணணும். யூடியூப் ஸ்டூடியோ கிளிக் பண்ணோன்னே நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ இன்னும் அன்இன்ஸ்டால் பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் தான் போகும். பட் நான் அன்இன்ஸ்டால் பண்ண வேலை யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் போகாமல் டேரெக்டாக க்ரோம்லேயே ஒரு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ற பேர் ஓப்பன் ஆகி நமக்கு ஷோ பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுற பிறகு சீக்கிரம் வந்துடுமா, சீக்கிரம் வந்துடுச்சு. ஸோ பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா,
பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சித்தி பி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சூப்பர் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. தேவகிங் தமிழ் சூப்பர் ஷேரிங் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. டிஎஸ்பி கிங் ஷா வேற லெவல் ப்ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. யூடியூப் கஃபே அப்படின்னுவங்க சேம் ப்ரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஹைலைட்டட் கமெண்ட் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அருமை தொடர்ந்து இருப்போம் அப்படின்னு கிட்ஸ் உலகம் அப்படின்ற அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பெஸ்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஹைலைட்டட் கமெண்ட்ஸில் இடம்பெற்ற எல்லாருக்குமே நன்றி. அதாவது கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ கொரோனா காலகட்டம் இது. ஸோ கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வீட்டில் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்கள் பிரச்சனைலாம் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பனா நான் அதை தீக்க பார்க்குறேன். அதாவது 1000 ரூபா உள்ள கிவ்அவே ஒன்று கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் மட்டும் பண்ணால் போதும். எவன்டா இவன் கதை மேலே கதை விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பாமல் என்ன முறைக்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நம்பலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி 100 ரூபா கிவ்அவே கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நம்புங்க, மறக்காமல் உங்கள் பிரச்சனை இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் உங்கள் ஃப்ரெண்டுன்றதை ஞாபகம் வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள்.